பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2023 ஃபைனல் முல்தான் சுல்தான்ஸ் லாகூர் கேலண்டர்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முல்தான் சுல்தான்ஸ் லாகூர் கேலண்டர்ஸ் இந்த சீசனில் டேபிள் டாப்பராக ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த ரெண்டு டீம்ஸும் தான் ஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட நான் கெஸ் பண்ணியிருந்தேன். முல்தான் சுல்தான்ஸ் பேட்டிங்கில் ரொம்ப டெப்த்தாக இருக்காங்க அண்ட் பவுலிங் பேஸில் டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. அண்ட் லாகூர் கேலண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் சின்ன ஒரிஸ் இருந்தால் கூட பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேட்டிங் யூனிட் பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு யூனிட்ல யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கணும். லாகூர் கேலண்டர்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஹோம் அட்வான்டேஜ். இங்கே நிறைய நல்லா விளையாண்டுருக்காங்க அண்ட் போன மேட்ச்சு சேசிங்காக இருந்தால் கூட ஜெயிச்சிருக்காங்க. லாகூரை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு தான் அந்த சீசன் ஃபுல்லாகவே ஜெயிச்சிருந்தாலும் போன மேட்ச்சு சேஸ் பண்ணி ஜெயிச்சதுனால கண்டிப்பாக லாகூர் கேலண்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கான்ஃபிடண்டோடு இருப்பாங்க. March 18, 7 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். லாகூர் கேலண்டர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, கண்டிப்பாக அவங்களோட 11 மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு. போன மேட்ச்சு சில மாற்றங்களோடு தான் வந்தாங்க. ஃபகசமான் அண்ட் மிர்சா பைக் ஓப்பன் பண்ணாங்க. மிர்சா பைக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், நல்லா விளையாண்டார் போன மேட்ச்சு. அன்ஃபார்ச்சுனேட் அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸு அண்ட் ஃபீல்டு அவேர்னஸ் அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருந்தது. அதனால் சஃபீக்கை ரன் அவுட் பண்ணார், கூடவே சாம்பிளிங்ஸை ரன் அவுட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேனாக இருக்கார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் ப்ராப்ளம் சில இடத்துல இருக்குது, அதை சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஃபகத் ஜமான் ஓரளவுக்கு ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாண்டா கூட நிறைய மேட்சஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு, அந்த ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. பட் பிக் இன்னிங்ஸ் பிளேயர் டவுட்டே இல்லை. அசத் சஃபீக்கு நல்லா விளையாண்டார் ஆரம்பத்தில், ஆனால் ரீசன்ட் மேட்சஸ்லாம் அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட் கொடுக்கல அப்படிங்கிறது இருக்குது, பார்க்கலாம். ஆசன் பேட்டி போன மேட்ச் இறக்குனாங்க, வந்த உடனே செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த ஹிட்டிங் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். சில நேரங்கள் அவர்கிட்ட போலிங் எதிர்பார்க்கலாமா, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சாம் பில்லிங்ஸு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஆனால் கன்வர்ஷன் ரேட்டு குறைவாக இருக்கிற ஒரு ஃபீல் தான். சிக்கந்தர் ராசா ஃபினிஷராக பார்க்குறாங்க அண்ட் அந்த ஒரு வேலையை சிறப்பாகவே பண்ணுறாரு. பவுலிங் சில நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அசன் பேட்டி இருக்கிறதுனால சிக்கந்தர் ராசாவோட பவுலிங் நிறைய எதிர்பார்க்க முடியுமாங்கிறது கேள்வி தான். டேவிட் பீசேவோட பவுலிங் மிடில் நல்லா இருந்தது. ரீசன்ட் டேஸில் விக்கெட் டேக்கிங்கில் இல்லை, இருந்தால் கூட எக்கனாமி ஆஃபீஸராக ஒன் ஆஃப் த போர்டராக இருக்கிற பேட்டிங் பேஸில் அந்தளவுக்கு கிரேட்டாக அந்த சீசன் முழுமையாகவே வெளிப்படுத்தலை. ரஷீத் கான், சாஹின் அஃப்ரிடி சில நேரங்களில் பேட்டிங்லேயே அவுட் புட் கொடுத்துருக்காங்க, ஆனால் குவாலிட்டி போலர்ஸ் ரொம்பவே விக்கெட் டேக்கிங்கில் கலக்கிட்டு இருக்காங்க. சாஹின் அஃப்ரிடி ஆரம்ப காலத்தில் ரொம்ப விக்கெட்ஸ் எடுத்தார், மிடில் கொஞ்சம் டவுன் ஆனார். கண்டிப்பாக ஸ்லோ ட்ராக்ல கஷ்டப்படுற ஒரு போலர் தான், அதில் டவுட்டே இல்லை. இனிஷியல் பேஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டை இனிஷியல் பேஸு பேட்டுக்கு ஈஸியாக வர இடத்துல இவரால் பண்ண முடியல அப்படின்றது இருக்குது. ஸோ எனிவே சில நேரங்களில் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுனால சகின் அஃப்ரிடியை கிரேட்டாக பார்க்கலாம். ரஷீத் கான் டீசன்ட் பவுலர், பிச்செல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்க அந்த இடத்துல அவரோட பவுலிங் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும், விக்கெட் டேக்கிங்குள்ளே இருப்பார் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஹாரிஸ் ஸ்டாஃபு பிச்சு டவுன் ஆகிற இடத்துல சூப்பர் பவுலராக இருந்த போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் விக்கெட்ஸை விட்டு எடுக்கலை, கேச்சஸ்லாம் ட்ரா பண்ணாங்க அப்படின்ற சில விஷயங்கள் இருந்தது. எனிவே சூப்பர் பவுலர் டவுட்டே இல்லை, டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஜமான் கான் இனிஷியல் ஸ்விங்கு அது நல்லா இருக்குது, ஸ்லிங்கி ஆக்ஷனில் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது எடுக்க முடியுது. ஒரு அண்டர் ரேட்டட் பவுலராக பார்க்கப்படுறார். நல்ல பவுலிங் கொடுத்தா கூட போன மேட்சை ரெண்டு ஓவர் இனிஷியலாக கொடுத்தாங்க அண்ட் டெத்தில் ஒரு ஓவர் அப்படிங்கிற மாதிரி மூணு ஓவர் தான் கொடுக்கப்பட்டுச்சு. கண்டிப்பாக சூப்பர் பவுலிங் கொடுத்தாரு, பயன்படுத்திக்கணும். சாஹின் அஃப்ரிடி சில நேரங்களில் அந்த ஒரு விஷயத்தில் தவறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஜமான் கான் குவாலிட்டி பவுலர் டவுட்டே இல்லை. முல்தான் சுல்தான் அவங்க சைடும் பெரிய மாற்றங்கள் செய்ய தேவையில்லை. உஸ்மான் கான் டாப் ஆர்டரில் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபயர் பவரோடு இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ராவல்பிண்டி மாறலையோ அப்படிங்கிற அளவுக்கு உஸ்மான் கானோட அந்த பேட்டிங் டாப்பில் இருக்குது. ரிஸ்வானோட பேட்டிங் குவாலிட்டியாக இருக்குது. ரிலி ரூசோ, கிரண் பொலார்டு, டிம் டேவிட் அப்படின்ற மாதிரி இந்த ஃபயர் பவர் பேட்டிங் டாப்பில் இருக்குது. குஸ்தில் ஷா, அன்வர் அலி கூட நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியோடு இருக்கிற பிளேயர்ஸ். உசாமா மிர் இந்த சீசனில் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணி கூட பார்த்தோம். அப்பாஸ் அஃப்ரிடியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த யூனிட்டு பேட்டிங்கில் ஃபயர் பவர் உள்ள ஒரு யூனிட்டாக தான் பார்க்கப்படுது. அண்ட் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போதும் உசாமா மிர், அப்பாஸ் அஃப்ரிடி, யுசனுல்லா கலக்குனாங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த மூணு பேரும் பயங்கர கலக்கலான பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க, டாப் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க.
அன்வரலியோட போலிங் அடிஷ்னலாக ஆட் ஆகியிருக்கு. மிடில் தான் அவர் வந்தார், பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே கலக்கிட்டு இருக்காரு. செல்டன் காட்டல் போன மேட்ச்சு கேமுக்குள்ளே வந்துட்டார், இனிஷியலாகவே 3 wickets அப்படின்றத எடுத்தார். ஸோ அந்த ஒரு விஷயமும் முல்தான் சுல்தான்ஸுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் எல்லாம் போல் பண்ணுறது அவங்களுக்கு பேட்டிங் குஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிஸ்வான் ரூசோ ரூசோ பொலார்டு டிம் டேவிட் அப்படின்ற மாதிரி டாப் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் மேலே வச்சுக்க முடியுது. பவுலிங் சைடு ப்ராப்ளம் இருந்திருந்துன்னா ஒரு பவுலர் ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் நல்லா போலிங் பண்ணுறதுனால பேட்டிங் டெப்த் அவங்களாம் நல்லா வச்சுக்க முடியுது அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது கிளவுட் கண்டிஷன், மழை இருக்காது அப்படின்னு நம்பலாம். இருந்தால் கூட சின்ன சவரை எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். முழுமையாக மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 40 matches 26 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கும் 14 சேசிங்க்கும் வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த சீசனில் 8 matches 7 matches பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வெற்றி கொடுத்துருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபுள், குறிப்பாக இந்த மாதிரி மேட்ச்சு ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கலாம். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ எளிதில், ஏன்னா ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரெஷரோடு இருப்பாங்க. பொதுவாக பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அப்படின்ற வகையில் ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. எனிவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு யூனிட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னு சொன்னால் பேட்டிங் பேஸில் முல்தான் சுல்தான்ஸ் பெட்டராக இருக்காங்க, போலிங் பேஸில் லாகூர் கலண்டர்ஸ் பெட்டராக இருக்காங்க. ஸோ எந்த யூனிட் ஜெயிக்கும் அப்படின்னா லாகூர் கலண்டர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜு, இந்த கிரவுண்டில் அவங்களோட ஹோமு நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றதும், இந்த சீசனில் முல்தான் சுல்தான்ஸை 2 times ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதும். பட் முக்கியமான மேட்ச்சில் முல்தான் சுல்தான்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அந்த வகையில் அவங்க ஒரு அட்வான்டேஜாக திங்க் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபைட் இருக்கிற ஒரு விஷயமா பார்த்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் முல்தான் சுல்தான்ஸ் இன்னைக்கு மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை வச்சுருக்காங்க. அவங்க சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 170 அப்படின்றது பேட் ஃபர்ஸ்டில் இருந்ததுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. லாகூர் கேலண்டர்ஸ் இனிஷியல் ஓவர் ஜமான் கான் வித் அஃப்ரெடின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாரி ஸ்டாஃபு, ரஷீத் கான், டேவிட் வீசே இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில். டேவிட் வீசே பவர் பிளேலே ஒரு ஓவர் அப்படிங்கிற மாதிரி வீசலாம். சப்போர்ட்டிங் ரோலில் அசான் பேட்டி அண்டு சிக்கந்தர் ராசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அசான் பேட்டியோட போலிங் போன மேட்ச்சில் இருந்தது தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சிக்கந்தர் ராசாவுக்கான ஓவர் குறைவாக இருக்கும். முல்தான் சுல்தான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக இனிஷியல் ஸ்விங்குக்கு ஸ்பெஷல் அப்படின்னா செல்டன் கார்ட்டரில் சொல்லிடலாம். கூட சப்போர்ட்டுக்கு அன்வர் அலி. அன்வர் அலி நியூ பாலில் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததில்லை, பட் இந்த சீசனில் ரிஸ்வான் அந்த இடத்த கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அன்வர் அலி அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல போலிங்கும் கொடுத்துட்ருக்காரு. மிடில் ஓவர்ஸில் உசாமா மீர், அப்பாஸ் அஃப்ரெடி, ஈசனுல்லா அப்படின்னு யோசிக்கலாம். குசில்சாவோட போலிங் எதுவும் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ரைட் ஹேண்டர்ஸ் ஒரு இடத்துல டாப்பில் இந்த லெஃப்ட் இவங்கெல்லாம் முடிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற இடத்துல குசில்சாவோட போலிங் கூட இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி ட்ராக்ஸில் ஸ்லோ ட்ராக்ல பொலாடோட போலிங் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் போலிங்கில் பொலாடு நல்லா வீசுறதுக்கான வாய்ப்பு அண்ட் நிறைய ரன்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போகிற இடத்துலலாம் இவரோட அந்த வேரியேஷன் போலிங், ஒரு மீடியம் பேஸ் போலிங் இருக்கும், அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த யூனிட்டுக்கு. அப்படி பயன்படுத்தி வர ரிஸ்வான் அப்படின்னு பார்க்கணும். டிம் டேவிட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தணும்னு நினச்சா பயன்படுத்தலாம், பட் ரொம்ப ரேராக தான் இந்த போலிங் அப்படின்றத பார்க்கலாம். குசில்சா, பொலாடு, டிம் டேவிட் சப்போர்ட்டிங் ரோலில் போலர்ஸாக இருக்கலாம், பட் பாசிபிளாக லோ சான்ஸு. இந்த 5 bowlers நல்லா பவுல் பண்ணிட்டுருக்கனால இவங்களுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ரஷீத் கான், அஃப்ரெடி அண்ட் ஹாரிஸ் ஆஃப் அவங்களோட முழுமையான ஓவர் சப்போர்ட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்வர் அலி, உசாமா மீர் அண்ட் அபாஸ் அஃப்ரெடி இந்த சைடு யோசிக்கலாம். அஃப்ரெடி ஹாரிஸ் ஆஃப் ஸ்லாகில் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் ஜமான் கான் வந்து அந்த போலிங்கை எடுத்துக்கிறாரு. அன்வர் அலி, அப்பாஸ் அஃப்ரெடி இந்த சைடு மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேவிட் வீசே, ஜமான் கான் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய பவுலர்ஸ். குறிப்பாக ஜமான் கான் விக்கெட் டேக்கிங்கில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கார், பட் அண்டர் ரேட்டடாக தான் பார்க்கப்படுது. அண்ட் டேவிட் வீசே ரீசெண்ட் டேஸில் விக்கெட் டேக்கிங்கில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். முக்கியமான மேட்ச்சு, ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர், காமன் கம்போஸாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை கூட வச்சுக்கலாம், அதனால் யோசிச்சு பாருங்கள். உசாமா மீர் அண்ட் செல்டன் காட்டல் கன்சிடரபிள். செல்டன் காட்டல் போன மேட்ச்சு கலக்குனார், ஒரு மழை பெய்கிற மேட்ச்சு, ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருக்கிற மேட்ச் அப்படின்ற வகையில் டெஃபினட்டாக காட்டல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உசாமா மீர் சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டி போலிங், கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் டேக்கிங் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். உஸ்மான் கான், ரிஸ்வான் அண்டு பொலாடை அதிகமாக கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. தப்பே கிடையாது, 3 பேருமே நல்ல குவாலிட்டி அவுட்புட் டாப் ஆர்டரில் கொடுக்குறாங்க, பட் பார்க்கணும்.
ஸோ ரஷீத் கான், சாஹின் அஃப்ரிடி அண்ட் அன்வர் அலி. ஸோ இவங்க மூணு பேர்த்தையும் கன்சிடரபிளாக யோசிக்கணும். ஏன்னா ரஷீத் கான் ஸ்லோயே ட்ராக்ல நல்லா பண்ணுறா அப்படின்றது இருக்குது. அஃப்ரிடியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அண்டு மழை பெஞ்சிருக்கு, சின்னதாக ஒரு ஸ்விங் கிடச்சதுனால அதை அட்வான்டேஜ் எடுத்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. போன மேட்சே இனிஷியலாகவே ஹாரிஸோட விக்கெட்டு கேட்ச் தவற விட்டாங்க. அப்படி ஒரு வேளை எடுத்திருந்தாருன்னா சஹின் அஃப்ரிடிக்கு பெரிய ப்ளஸ், ஏன்னா சஹின் அஃப்ரிடி ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவரோட கான்ஃபிடன்ட் அண்ட் பூஸ்ட் வந்து வேறு லெவலில் ஏறி நிற்கும். ஸோ அதில் தான் அவர் பெரிய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்றது இருக்குது. அன்வர் அலியோட அந்த நியூ பால் ஸ்பெஷல் நல்லா இருக்குது. விக்கெட் டேக்கிங்கில் இருந்து அண்டு டெத்தில் ஒரு விக்கெட் எதுவும் எடுக்காருன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் அன்வர் அலி அண்டு சாஹின் அஃப்ரிடி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக கேப்டனாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன், ஹார்டர் பாலில் நல்லா அடிக்க முடியுது. ஸோ அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ஓவரில் கிட்டத்தட்ட 100 நெருங்கிடுறாங்க. ஜென்ரலாக ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 60 நெருங்கினாவே செகண்ட் ஹாஃபில் 100-120 கூட அடிக்கிற கிரவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஓவராலாக T20 ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் 70 அப்படின்னு அடிச்சிருந்தா கூட செகண்ட் 10 ஓவர்ஸில் 100 அடித்து 170-180 அப்படிங்கிற ரேஞ்சை ரீச் பண்ண பார்ப்பாங்க. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 100 ரீச் பண்ணால் கூட செகண்ட் 10 ஓவர் 70-80 ரீச் பண்ணுறதே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் ஹார்டர் பாலில் அடிக்க முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டர் பாலில் அவ்வளோ எளிதாக அடிக்க முடியறதில்ல, அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் சஹின் அஃப்ரிடி மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸ் இனிஷியல் ஓவர்ஸில் அவ்வளோ எளிதாக விக்கெட் எடுக்க முடியறதில்ல. அந்த ஹார்டர் பாலில் ரன்ஸ் போகுது அண்ட் சாஃப்டர் பால் லேட்டாக டெத்தில் வீசுகிற பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மட் பேஸில் பேட்ஸ்மேன் எடுக்கிறதா இருக்கட்டும் அண்ட் பவுலர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா மிடில் ஓவர்ஸ் பிளேயர் இந்த மாதிரி இருக்கிறோம்ல விளையாடுறது ரொம்ப குவாலிட்டி வச்சுருந்தா மட்டும்தான் விளையாட முடியும். பொலாடு மாதிரி ஃபயர் பவர் நல்ல ஹிட்டிங்கோடு இருக்கிறவங்க பால் நின்று வரும்போது கூட விளையாடுற பிளேயர்ஸ் கண்டிப்பாக விளையாடலாம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்டில் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி எடுக்கணும்னா டாப் ஆர்டர் பிளேயர்ஸே எடுக்கணும். பவுலர் பேஸில் கேப்டன் அப்படின்னு முயற்சி பண்ணணும்னா டெத் ஓவரில் வீசுகிற பவுலர் ஆஃப்டர் 15-16 அப்புறம் வீசுகிற பவுலர்ஸை முயற்சி பண்ணுறது நல்லதாக இருக்கும். டீம் பாருங்கள், கேப்டனாக ரிஸ்வானை ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸாக கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாரு, நான் சொன்ன கேட்டகரியில் டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் இருக்கார் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். பொலாடு மாதிரி பிளேயரை நிறைய பேர் வைஸ் கேப்டன் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பேஸில் அன்வர் அலி கொஞ்சம் பெட்டராக இருக்கார். இனிஷியல் பவுலிங் மட்டும் இல்லை டெத் ஓவரில் பவுலிங் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இனிஷியல் பவுலிங்குங்கிற இடத்துல மட்டும் யோசிக்கிற மாதிரி இருக்க நம்ம கேட்டகரியில் வராதனால, பட் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்த முடியும். ஹாரிஸ் ராஃப் போன மேட்ச் விக்கெட் எடுக்கலை, இருந்தால் கூட அவருமே ஒரு கன்சிடரேஷனில் கேப்டன் கன்சிடரேஷனில் இருக்கார். அப்பாஸ் அஃப்ரிடியான அந்த ஸ்லோயர் பால் வேரியேஷன் கூட விக்கெட் எடுத்து கொடுக்குது. ஸோ ஆப்வியஸாக டபுள் சாய்ஸுங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரிஸ்வான் க்ளோவருக்கு அண்ட் பேட்டிங் பாயிண்டில் கேப்டன் அப்படின்ற மாதிரியே வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரியே முயற்சி பண்ணலாம். அன்வர் அலி பேட்டிங் வந்தால் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபயர் ஹிட்டிங் அப்படின்றது வச்சுருக்காரு அண்டு போலிங் பேஸ்லேயும் குவாலிட்டி அவுட்புட் கொடுக்குறாரு. நியூ பால் அண்ட் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் எஸ்எல்ல கேப்டனாக முயற்சி பண்ணலாம். பக்கசமான அந்த ஃபெயிலியர் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது எஸ்எல்ல கேப்டன் ஐஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறதுக்கு. ஓகே தான், ஏன்னா ஒரேமே கொஞ்சம் கேப்டன் ஐஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் ரஷீத் கான், அஃப்ரிடி இவங்கள்லாம் சின்ன கன்சிடரேஷன், ஒரு சேஃப் சாய்ஸுக்காக நிறைய பேர் யோசிக்கிற ஒரு இடமா இருக்குது. முயற்சி பண்ணி பார்க்கலாம், தவறே கிடையாது. REFFERAL ஆப்பு இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. போனஸ் டெபாசிட் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி போனஸ் டெபாசிட் நிறைய ஆப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் போனஸை பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கா அப்படின்னா அது ரொம்ப குறைவாக இருக்கும். பட் REFFERAL பொறுத்த வரைக்கும் போனஸை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பயன்படுத்துறதுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோடை கொடுக்க மறக்காதீங்க. இனிஷியல் போனஸ் மட்டும் இல்லை, அடிஷ்னலாக இனிஷியல் ஒரு கேஷும் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேஷ் கொடுக்கறதுனால இந்த ஆப்பு பெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.